ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி போகிறோம்னா, பைக்கில் பெரிய லெவலில் காஸ்ட் செலவு பண்ணி மாற்ற வேண்டியதை வந்து சிம்பிளாக ஒரு 50-100 ரூபாய்க்குள்ளேயே நம்ம வந்து பொருள் வாங்கி போட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து டிஸ்கவர் 150. இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் மாற்றி பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த கஸ்டமருக்கு வந்து வண்டி புதுசாக இருக்கிறப்போ அந்த வண்டி வந்து இது பண்ணாப்புல, வண்டி கிக்கர் வந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாப்புல. சரி, இன்ஜினை பிரித்து தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஸ்டோன் சிம்மில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கஸ்டமர் எடுத்துருந்தார். இன்ஜினை பிரித்து தான் வேலை பார்க்கணும், பேக்குப்பா 8 ரூபா செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே இன்ஜினை நம்ம பிரித்து நம்ம கடையில் அப்படியே கைட்டி மாட்டுறதுக்கு ஸ்ப்ரிங் என்ன ரேட் வரும்னு கேட்டார். ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வரும், 20 ரூபாவில் ஒரு 50 ரூபாய்க்குள்ளே வரும். ஆனால் அதை கைட்டி மாட்டுற செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சரி, அதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி ஒரு ஆக்டிவோட ஸ்ப்ரிங், நம்ம கடையில் கடந்த ஸ்ப்ரிங் தான், அதை நம்ம அன்றைக்கி எடுத்து போட்டு விட்டோம் அவருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கை வந்து அந்த கிக்கர் போல்டில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. மேலே இருக்கிறதுக்கு வந்து நம்ம செயின் லிங்க்கு, செயின் சின்ன போல் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு வர லாக்கு, அதை வந்து மேலே இருக்கிற போல்டில் ஃபைட் பண்ணி அதே ஹோல்ஸில் வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ கிக்கர் வந்து நேராக தான் இருந்திருக்கும், 3 வருஷமாக அப்படியே வச்சு ஓட்டிகிட்ருக்காப்புல, இல்லை எந்த பால்ட்டும் இல்லை, அது கைட்டும் இல்லை, அதனால் வந்து கலந்து போய் முன்னாடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் அப்படின்றதுனால வந்து இது ஒரு டிப்ஸ் வீடியோவாக எடுத்து போட்டுருவோம் அப்படின்றதுக்காண்டி தான் எடுத்தேன். கஸ்டமர் நமக்கு ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தாங்க, சரி அந்த வீடியோவை எடுத்து போடுவோம். இது பார்த்திங்கன்னா இதை பிரித்து வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா இன்ஜினை ஃபுல்லாக பிரித்து மாட்டினாலும் ஸ்மோக் ஒரு நேரம் ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கு வண்டி இப்போ நம்ம இதுமாரி செஞ்சோன்னா பிரச்சனையே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கி போட்டால் கூட ஒரு 80 ரூபா இல்லை 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இது மெக்கானிக் சார்ஜ்னு கேட்டால் கூட ஒரு 50 ரூபா கேட்பாங்க, இல்லை 1 ரூபா கேட்பாங்க இதை மாட்டி கொடுக்குறதுக்கு. அது ஸ்ப்ரிங் வந்து இப்போ கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஓடனால ரொம்ப கீழே இறங்கிடுச்சு. அப்புறம் அந்த வண்டி எதுவுமே ரெடி பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காப்புல. வண்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு 100 ரூபாயிலே வந்து இந்த பிரச்சனை முடிச்சாச்சு. இப்போ நம்ம பிரித்து பார்க்கணும்னா 8 ரூபா கிட்டத்தட்ட செலவாகும். இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது, வண்டி அருமையாக 3 வருஷமாக நல்லா பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு. இதுமாரி சின்ன சின்ன வேலையை நீங்களே வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யமஹா YBR, இது சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக செரிச்சு போச்சு, செரிச்சு அப்படி கொட்டிச்சு, கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஃபுல்லாக கொட்டதுனால என்ன பண்ணிட்டோம், கஸ்டமர் வந்து இதுமாரி டோர் ஒன்று வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி, எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஃபுல்லாகவே கீழே வந்துச்சு, அப்பப்போ கைட்டிட்டு கீழே வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது போய் கேட்டால் YBR-க்கு அது கிடைக்கவும் இல்லை. சரி, YBR கிடைக்கல, காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னார். இது ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம போட்டு விட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ளண்டருக்கு வர சாணி மேட்டுக்கு வர்றது, அந்த பிளாஸ்டிக் வர்றதில் வர்றதில் அந்த மேலே அந்த லாக்கு தான் இது, அதை மேலே வச்சு அப்படியே முடிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செலவாக வர்றது, இப்போ வந்து ஒரு 500 ரூபா அது வாங்கணும், இப்போ இன்ஜின் பிரிக்கணும்னா ஒரு 6 ரூபாயில் 3 ரூபா வரைக்கும் ஒரு 8 ரூபா வரைக்கும் ஓடையாந்துடும் அப்படின்ற பிரச்சனையில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சொல்யூஷன் ஒரு 100 ரூபா 50 ரூபாய்ட்டு தான், சின்ன சின்ன ஐட்டத்தை வந்து நீங்களே வீட்டிலேயே வேணாலும் செஞ்சு பார்த்துக்கலாம். மெக்கானிக்கல் நம்பருக்கும் ஒரு டிப்ஸாக இருக்கும்ன்றது தான் ஒரு வீடியோ போட்டேன். நம்ம பைக்கை நம்மளே கொஞ்சம் ஓரளவுக்கு எளிமையாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.